அல்ஜிப்ராவில் எக்ஸ் இஸ் 3.7ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு இல்லையா, இல்லை ஃபஸ்ட்டு சப்டிஷன் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷன் என்ன பாருங்கள், 400 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 12 இன்ட்டு இசட் பவர் 16 டிவைடட் பை 100 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 இன்ட்டு ஒய் பவர் 4 இன்ட்டு இசட் பவர் 4 அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 12 இன்ட்டு இசட் பவர் 16 பை 100 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 இன்ட்டு ஒய் பவர் 4 இன்ட்டு இசட் பவர் 4 அப்படின்னு ஸ்கொயர் ரூட்குள்ளே போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த 400 வந்து என்ன பண்ணுங்கள், 20 இன்ட்டு 20 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் பவர் 12 இன்ட்டு இசட் பவர் 16 அப்படின்னு இருப்போங்க. இந்த 100 வந்து 10 இன்ட்டு 10 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 இன்ட்டு ஒய் பவர் 4 இன்ட்டு இசட் பவர் 4 அப்படின்னு இருக்கும். எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த நம்பர்ஸை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 20/10 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ வெளியே எடுத்துகிட்டு மாடுலஸாக ரிமைனிங் இந்த வேரியபிள்ஸை எழுதிக்கலாம். ஸோ இதை வெளியே எடுத்துட்டு இந்த 00 கேன்சல் பண்ணிக்கணும். நம்ம இந்த 00 இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2 மட்டும்தான் இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதையும் இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 மட்டும்தான் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கும். இதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் 2. ஸோ இங்கே வந்து 4 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 அப்படின்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணுறது இல்லை, இது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இது என்ன ஃபார்முலான்னு சொன்னால் ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஓகேவா, அதுதான் ஃபார்முலா. ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஓகேவா, ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 இருக்கு பாருங்க. ஸோ இது வந்து எக்ஸ் பவர் 2-4 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் பவர் மைனஸ் 2 வரும். எக்ஸ் பவர் மைனஸ் 2 வந்து 1/x² அப்படின்னு வரும். இங்கே வந்து ஒய் பவர் 6 இருக்கு இல்லையா, ஒய் பவர் 6-2 அப்படின்னு வரும். ஸோ ஒய் பவர் 4 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து இசட் பவர் 8-2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இசட் பவர் 6 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ என்ன ஃபார்முலானா ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். ஓகே, அந்த ஃபார்முலா தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஒய் பவர் 4 இன்ட்டு இசட் பவர் 6 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும்.